சுப நாளில் நம் வீட்டு வாசலில் ஏன் மாமர இலைகளை மட்டும் கட்டுகிறோம் என்பது தெரியுமா? இந்தியாவில் இருக்கிற மிக முக்கியமான கலாச்சார பழக்கங்களில் ஒன்றுதான் சுப நாட்களில் வீட்டு வாசலில் மாவிலை கட்டி அலங்காரம் செய்வது. அதே போல கோவில் மற்றும் பிற இடங்களில் முக்கிய சடங்குகளில் ஒன்றாக மாவிலையில் மாலை கட்டி தோரணம் கட்டும் பழக்கம் இருக்கிறது. அது ஏன் மாவிலை கட்டுகிறோம் என்ற காரணத்தை அறிவியல் மற்றும் ஆன்மீக ரீதியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டாமா? வேம்பு, அரச மரம் ஆகியவற்றிற்கும் ஆன்மீகத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருந்தாலும் கூட முக்கிய நாட்களில் வீட்டின் வாயிலில் நாம் குறிப்பாக மாமரத்தின் இலைகளை தோரணமாக கட்டுவதற்கான காரணம் என்ன என்று எப்பொழுதாவது யோசித்திருக்கிறோமா? அது ஏனென்றால் இந்து மதத்தை பொறுத்தவரையில் மாமரம் என்பது புனிதமான மரமாக கருதப்படுகிறது. நீங்கள் நன்கு கவனித்தால் தெரியும், கோவில்களிலோ வீட்டிலோ பூஜையின் போது கலசங்களில் சுற்றிலும் 5 மா இலைகளை சொருகி வைத்திருப்பார்கள். அதில் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை தெளிப்பார்கள். இந்து மதத்தில் இது மிக முக்கிய சடங்காக பார்க்கப்படுகிறது. மாம்பழமும் மரமும் இலைகளும் பல கடவுள்களின் அவதாரங்களோடு இந்து மதத்தில் தொடர்பு படுத்தப்படுகிறது. மாவிலை தோரணங்கள் கட்டுவது என்பது பார்வதி சிவபெருமானின் பிள்ளைகளாகிய பிள்ளையார் மற்றும் முருகப்பெருமானை சுட்டிக்காட்டும் குறியீடு ஆகும். இவர்கள் இருவரும் இந்த மாமரம் தரும் கனிக்காகத்தான் சுற்றித் திரிந்தார்கள். காலம் காலமாக நம்முடைய முன்னோர்கள் இதை செய்து வருவதால் நாமும் ஏன் எதற்கு என்று காரணத்தை கேட்காமலேயே பின்பற்ற தொடங்கிவிட்டோம். நம்மில் யாருமே ஏன் வீட்டு வாசலில் மாதுளை தோரணம் கட்டுகிறோம் என்பதற்கு பின்னால் இருக்கும் காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆம், இதில் ஆன்மீக காரணங்களும் சடங்கு முறைகளும் இருக்கின்றன. அதே சமயம் அறிவியல் ரீதியான காரணமும் இருக்கிறது. மாவிலைகள் மிகவும் புனிதமான பொருளாக நம்பப்படுகிறது. அதே போல் நம்முடைய வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியையும் வெளியேற்றிவிடும், வெளியிலிருந்து வீட்டுக்குள் வரவிடாது என்ற நம்பிக்கையும் உண்டு. அத்தோடு இது பாசிட்டிவ் பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்கிற ஆற்றல் கொண்டதால் தீமை விளைவிக்கும் பாக்டீரியாக்களில் இருந்து பாதுகாக்கிற ஆன்டி பாக்டீரியலாக பயன்படுகிறது. சுப காரியங்களின் பொழுது மட்டுமல்ல, பொதுவாக எல்லா நாட்களிலும் கூட கட்டலாம். திருமண வீடுகளில் கட்டும் பொழுது மணப்பெண் மணமகனுக்கும் அவர்களுக்கு பின்னால் வரும் சந்ததியினருக்கும் இது ஆசியை வழங்க வல்லது. கடவுள் அந்த வீட்டை காத்துக் கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. தெற்காசிய நாடுகளில் மாவிலைகள், மாமரம் ஆகியவை மதங்களுக்கான குறியீடுகளாக பயன்படுத்தப்படுகின்றன. மாமரத்தின் கீழ் லிங்கம் இருப்பது போன்ற குறியீடுகள் கூட உள்ளன. அதே போல புத்த கலைகளில் பெரிதும் மாவிலை இருக்கும். புத்த மதத்தில் மாவிலைக்கான குறியீடுகளும் அடையாளங்களும் நிறைய உண்டு. புத்த கடைகளில் மாமரம் அறிவின் குறியீடாக காட்டப்படுகிறது. அதே போல மாமரம் மா இலைகள் என்பவை மறு உற்பத்திக்கான அடையாளமாகவும் ஆண்மைத்தன்மைக்கான குறியீடாகவும் கருதப்படுகிறது. இந்தியாவில் இது மகாலட்சுமியை குறிப்பதாக விளங்குகிறது. அது கெட்ட சக்திகளை விரட்டி நல்ல பலன்களை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது. வீட்டின் முன் கட்டி இருக்கும் மாவிலைகளை நன்கு கவனித்து பாருங்கள். அது மற்ற இலைகளைப் போல சீக்கிரம் காய்ந்து போகாது. பசுமையை தன்னுள் அதிகமாக தக்க வைத்திருக்கும் ஒரு தாவரம். பொதுவாக நமக்கு நன்றாக தெரியும், பச்சை தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக் கொண்டு ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கும் என்று. அதனால்தான் வாசலிலேயே அதை தோரணமாக கட்டிவிடுகிறோம். அது கட்டப்படும் இடத்தை சுத்தமாகவும் ஆரோக்கியமானதாகவும் வைத்திருக்கும். அதே போல பச்சை நிறம் நம்முடைய மனதை ஃப்ரெஷ்ஷாகவும் இலகுவாகவும் வைத்திருக்கும். இனியாவது சரியான காரணத்தை தெரிந்து கொண்டு வீட்டு வாசலில் மாநில தோரணத்தை கட்டுங்கள்.